பேர் நவகிரத கணேஷ். செப்டம்பர் 13 மீண்டும் சென்னை மியூசிக் அகாடமியில் நடத்துறோம். ஃபார் டிக்கெட்ஸ் டிக்கெட் நியூட ஆப்ல இருக்க அந்த ஆப்போட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல. பல் புக்கிங்ஸ் அண்ட் ஆஃபர் பத்தி தெரிஞ்சுக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் சோஷியல் பிராண்ட் பார்ட்னர் time2digi.com. இந்த மந்த் நம்ம டார்கெட்டே அச்சீவ் பண்ணல. எல்லாத்தோட லீச் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப யாரும் சரியா வர்க் பண்ணல சார். டோன்ட் வரி சார், டுமாரோ நாங்க எல்லாம் ஓவர் டைம் பார்த்து டார்கெட் அச்சீவ் பண்ணிரோம் சார். ஓவர் டைம் ஓடி சூப்பர், வெரி குட். இந்த ஸ்பிரிட் தான், இந்த ஸ்பிரிட் தான் வேணும். थैंक यू சார். நான் ஏன் சொல்றேனா, ஐடி ல ஓடி பார்க்கலினா டியூட்டி காலி ஆயிரும். சாரோட யூமர்ஸ் யூமர்ஸ் சார். சரி, ஓவர் டைம் பார்க்கறது ஆயிருச்சு, நம்ம சண்டேல வச்சிருவோமே. சண்டேல ஆபீஸ் வந்து சார். என்ன என்ன தாராளமா சண்டே ஆபீஸ் போகலாம் சார். இல்ல வர மாட்டா சொல்ல போறாங்க. இன்னும் வரவ மாட்டா, வாடா. யஜமா காலடி மட்டெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். யஜமா அவர் சொல்லுக்கு தான். எஸ்கியூஸ் மீ சார். எஸ் எனக்கு ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும் சார். எதுக்கு மிஸ்டர் சார், லாஸ்ட் மந்த் உங்களுக்கு 1 week லீவ் கொடுத்தேன். சும்மா சும்மா லீவ் எடுத்துக்காதீங்க சார். ஒர்க் பாருங்க சார். தாத்தா இறந்துட்டாங்க சார். என் பையன் ஸ்கூல்ல ஆனுவல் டே, ஃபர்ஸ்ட் ரோல் ஆடி இருக்கான். இருந்தாலும் நான் போலியே, ஒர்க் தான் முக்கியம், ஆபீஸ் வந்துட்டேன். குட் மார்னிங் சார். சொல்லுங்க பாஷா. சார், ஜாப் ரிசைன் பண்ணலாம்னு இருக்கேன். வாட், என்னப்பா சார் சொல்கிறீங்க? டீமில் நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையில் கூட சீனியர் ஹெச்ஆர்ட்ட உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன காரணம்? அதெல்லாம் ஓகே தான் சார். இதை விட எக்ஸ்ட்ரா சேலரிக்கு வேறு கம்பெனியில் கூப்பிட்றாங்க, அங்கே ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஆன்சைட் ஏற்பாடு பண்ணலான்ட்டு இருந்தேன். சார் ஆன்சைட்டா? எனக்கா சார்? ஆ, அப்போ நான் வெயிட் பண்ணுறேன் சார். வெயிட் பண்ணுறீங்களா? வெயிட் பண்ணுறேன். குட். சரியா சார்? ம், சொல்லுங்க பாஷா. ஆன்சைட் போடுறேன் ஆன்சைட் போடுறேன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கீங்க. நான் ஒரு வாட்டி கூட ஆன்சைட் போகவே இல்லை. இப்போ கூட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்னு வேற ஒரு கம்பெனியில் கூப்பிட்றாங்க. அதனால் ஜாப் ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன் சார். என்ன பாஷா, ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரங்கிறதுக்காக இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன்றீங்க? இங்கே பாருங்க, உங்களுக்காக தான் ஆன்சைட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பட்டனை தட்டினா உங்கள் ஆன்சைட்டோட எல்லா ப்ராசஸும் ரெடி ஆயிரும். நீ பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? என்ன பாஷா இதெல்லாம் பார்க்குறீங்க? இல்லை சார், அதுக்கு இல்லை சார். நீங்கள் போங்க பாஷா, நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஆன்சைட் ரெடியாக இருக்கும். யூ கேரி ஆன். ஓ, ஓகே, தேங்க்யூ சார். வழி பார்த்திருந்தேன் உன் தடம் தோன்றும் என்றே. சார் சொல்லு பாஷா. அந்த ஆன்சைட்டு, இதுக்கு மேலே நீ ஆன்சைட்டு போனால் என்ன, போகாட்டி என்னையா, போய் வேலையை பாரியா. நீங்கள் ஆன்சைட் தரலன்னா கூட பரவாயில்ல, முன்ன மாதிரிலாம் இப்போ வேலை செய்ய முடியல சார், வயசாயிருச்சு. அதனால் ஜாப் ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே நீ வேலை செஞ்சால் என்ன செய்யாட்டியா? இந்த ஒரே பட்டனை தட்டுறேன், உன் ரெசிக்னேஷன் ஆர்டர் நாளைக்கு வந்துடும். போயா பாஷா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் மந்த் யூ வில் பி இன் யர் ட்ரைனிங் பீரியட், நெக்ஸ்ட் மந்த் யூ வில் பி இன் அப்சர்வேஷன், then third month you will be in an intern period. Salary sir? Yeah, 3 months unga performance paathittu we will discuss. How much sir? Puthu bike vaangidalam. You will get 5k as your first salary. Me sir, that's why you are getting 5k. 3 zeros. Come on, 5000. 3 zeros. First thalla vandi kuda vaanga mottanda sir. Yeah, indha excel eppadi sir open pandrathu? அதுவே தெரியாதா? புதுசாக செஞ்சுருக்காங்களா, அதனால் அவங்களுக்கு தெரில. அவங்களுக்கு எவ்வளோ சார் சேலரி? சீக்கெட் ஒன்லி 30,000. ஜஸ்ட் 30K. ஜஸ்ட் 30. சார் அரவிந்த், எங்கே போகிறீங்க சார்? டைம் ஆச்சு சார். இல்லை, நேற்று ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தல, அது இன்னும் ரிப்போர்ட் பண்ணவே இல்லையே, அது முடிச்சுட்டு கிளம்புங்க. ஓகே சார். ஓகே சார். சார் அதை முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டீங்களா?
அது எரர் கிளியர் பண்ண முடியல. நான் நாளைக்கு மார்னிங்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துறேன் சார். நான் கிளம்புறேன் சார், அஜெண்டா போகணும். ஆ அரவிந்த், சொல்லவே மறந்தே போயிட்டேன் பாருங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கு நம்ம கம்பெனிக்கு, யூ வில் சேர் அப். ஓகே, அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு எனக்கு இப்போ உடனே ரிப்போர்ட் பண்ணுறோங்க. ஓகே ஓகே சார், நான் வீட்டுக்கு போயிட்டு அனுப்புறேன் சார். இல்லை அரவிந்த், நீங்கள் இங்கே இருந்து கூட பண்ணிட்டு ஓகே சார். அரவிந்த், ஐ ரிசீவ் யுவர் மெயில். கிளம்பலாம் சார் இப்போ. ஓகே, நீங்கள் காலைல கொஞ்சம் டைம் எடுத்து கூட. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அரவிந்த், வாட் இஸ் த டைம் நவ் சார்? 9:05 சார். ஆஃபீஸ் டைம் எப்போ சார்? 9:00. 5 minutes லேட்டாக வந்துருக்கீங்க. டோன்ட் யூ நோ த வேல்யூ ஆஃப் டைம் சார்? எஸ்டர்டே ப்ராஜெக்ட். ஸோ வாட் மிஸ்டர் அரவிந்த், நான் தான் உங்களை டைம் எடுத்து காலைல சீக்கிரமாக 9 மணிக்கு வர சொன்னேன். 9 மணி சார்? சார் ஆஃபீஸ் டைமும் 9 மணி தான் சார். திஸ் இஸ் நாட் ஃபேர் மிஸ்டர் அரவிந்த். 5 மினிட்ஸ் லேட் நீங்கள் 500 rupees ரெடியூஸ் பண்ணுறேன் மந்த் சார். ஆ விஷ்ணு, இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்கள். நேற்று ஈவினிங் உங்களுக்கு ஒரு கோடிங் கொடுத்தேன், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா சார்? ஹெச்ஆர் ஒரு வேலை சொல்லியிருக்காரு. என்ன ரீசன் சொல்கிறீங்க? ஹெச்ஆர் கொடுத்தா மட்டும் தான் பண்ணுவீங்க, அப்போ நாங்களாம் ஒர்க் கொடுத்தா பண்ண மாட்டீங்களா? விஷ்ணு விஷ்ணு, நேற்று ஒரு ப்ராஜெக்ட் சென்ட் பண்ண சொன்ன மெயிலில், ஸோ அதோட பக்கெலாம் கிளியர் பண்ணிட்டீங்களா சார்? அவர் வேலை கொடுத்துருக்காரு சார். நான் என்ன காரணம் சொல்லுங்கள். அப்படி என்னதான் விஷயம் பண்ணுறீங்க ஆஃபீஸில் நீங்கள் சார்? உங்கள் வேலையை என்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் என் வேலையை யார் சார் செய்வா? எதிர்த்து பேசுகிறீங்க. என்னோடய ஜூனியர் தானே நீங்கள் சார் 15 minutes சார் இன்னும் கதையை சொல்லட்டுமா? குப்பைய கூடையில் அள்ளட்டுமா? சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு, பட்டணம் கைகளை சுட்டதண்ணே. தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கும் பாத்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கும் பாத்துருக்கேன். சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே.